வெல்கம் டு சாமிஸ் ரெசிபி. பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும். மிளகு வறுபட்ட ஸ்மெல் வரும், அப்போது ஷைனிங்காக மாறும், அப்போவே எடுத்துடணும், இல்லைன்னா கருகிடும். ரெண்டு பங்கு மிளகுக்கு ஒரு பங்கு தனியா எடுத்திருக்கேன், அதனால அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வறுக்கணும். தனியா லைட்டாக கலர் மாறுறப்போ காஞ்ச மிளகாய் நாலு சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். மிளகாய் உப்பி வரும், அப்போ ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். இப்போது சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், சீக்கிரமாக வறுப்பட்டுரும், ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறப்பவே உடனே எடுத்துடலாம். தாளிக்கிற அளவு வெந்தயம் முக்கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியும் வெந்தயம் வறுபட்டுரும், உடனே எடுத்துடலாம். ஆரம்பத்துலேருந்தே சிம்மில் வச்சே வறுக்கணும். வறுத்தது எல்லாத்தையும் ஜாரில் மாற்றிக்கிறேன். இந்த குழம்புக்கு நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கனால இதை மருந்து குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ சின்ன வெங்காயம் மூணு, பூண்டு மூணு பல், ஒரு தக்காளி சேர்த்துட்டு அரைச்சிடலாம். நல்லா கரக்கரன்னு வரும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்காக. ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவு புளி எடுத்து 10-15 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன், நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. தாளிக்க கடுகு சேர்த்துருக்கேன் பொரிஞ்சதும். 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். எப்பயுமே ஒரு பூண்டு தான் சேர்ப்பேன், அது நியூட்ரிஷியஸ் அண்ட் ஹெல்த்தி கூட, ஆனால் ரேராக தான் கிடைக்கும். இப்போ 10 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் வேக விட்டுறணும். இப்போது மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது 1.5 கப்பு தண்ணியில் புளி கரைச்சிருக்கதை சேர்த்துடலாம். கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மீடியமில் மாற்றிட்டு உப்பு சேர்த்து 20 நிமிஷம் கொதிக்க விடலாம். 20 minutes later இப்போ திக்காகியிருக்கும். இதை சப்பாத்தியாக ஒரு ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பை டெலிவரிக்கு அப்புறம் அடிக்கடி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு சாமிஸ் ரெசிபி.